Justice Maharajan's contribution to Indian judiciary had also been immense. In fact, it was during his tenure as a judge in Puducherry that he paved the way for implementation of Indian penal procedures in the erstwhile French courts. That changed the judicial perspective of the erstwhile French courts, and the rest is history. Justice Maharajan avargalodu Chennai Uyar Neethimandrathil Saka Neethipathiyaga Brother Judgeaga Pani Seidhavar Justice P.R. Gokulakrishnan avargal. We request Dr. D. Ramasubramanyam, son-in-law of Justice Maharajan, to present Justice P.R. Gokulakrishnan with a shawl, and Mr. Gomathi Nayakam, the grandson of Justice Maharajan, to present Justice Gokulakrishnan with a memento. Justice Maharajan avargaludaiya irandu pugaipadangalaiyum inge chuttikatti நீதிபதி மகராஜன் அவர்கள் முகத்தில் காணாத ஆனந்தத்தை இலக்கியவாதி மகராஜன் அவர்கள் முகத்திலே பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் திரு லக்ஷ்மணன் அவர்கள். கிட்டத்தட்ட பல நேரங்களில் ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அவர்களின் முகத்திலேயும் அத்தகைய வேறுபாட்டை காணலாம். எப்போதெல்லாம் இலக்கிய மேடையில் அவர் இருக்கிறாரோ, எப்போதெல்லாம் தமிழிசை மேடையில் அவர் இருக்கிறாரோ, அப்போதெல்லாம் அதிலே ஒரு பரம ஆனந்தம் தெரிக்கும். ஜஸ்டிஸ் பி ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நடராஜன் அவர்களே, இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வழக்கறிஞர் தொழிலுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கெழுதக நண்பர் பராசரன் அவர்களே, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மோகன் அவர்களே, நீதிபதி பாஸ்கர் அவர்களே, நாங்களெல்லாம் வணக்கத்துக்கு உரியவர் என்று எண்ணி மகிழ்ந்த மகராசரனுடைய வாழ்க்கை துணைவியார் அவர்களே, அவருடைய குடும்பத்தினர்களே, எனக்கு முன்பு இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற இலக்கிய சிந்தனையினுடைய நிறுவனர் லட்சுமணன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஞானதேசிகன் அவர்களே, புரொஃபசர் நமசிவாயம் அவர்களே, எங்கு திரளாக வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு நீதிபதி சுப்பையா அவர்களே, மாண்புமிகு நீதிபதி மதிவாணன் அவர்களே, மாண்புமிகு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களே, நாங்கள் எல்லாம் உள்ளத்திலே தமிழுக்காக வாழ்கின்ற ஒரு பெரியவர் என்று கருதுகின்ற அருளாளர் ஆரம்பி அவர்களே, மகராஜன் அவர்களை நான் நெருக்கமாக அறிவேன். இலக்கிய உலகத்திலும் நீதித்துறையிலும் என்னோடு நெருங்கி பழகியவர் நீதிபதி மகராஜன் அவர்கள். அவரை பற்றி சிறப்பாக நம்முடைய லட்சுமணன் அவர்கள் சொன்னார்கள். அங்கிருக்கின்ற உருவத்தையும் காட்டி, இங்கிருக்கின்ற உருவத்தையும் காட்டி, இந்த இலக்கியவாதி மகராஜனுடைய முகத்திலே இருக்கின்ற அருமையான மகிழ்ச்சியையும், அந்த நீதிபதி மகராஜன் முகத்திலே இருக்கின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுகின்றார்களே, அந்த ஒரு இயக்க நிலையையும் பார்க்கிறேன் என்பதாக குறிப்பிட்டார்கள். மகராஜன் அவர்களை நான் நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். இலக்கிய சுவையிலே ஊறினவர்கள், தாங்கள் எந்த தொழிலை அவர்கள் செய்தாலும் அந்த தொழிலை சிறப்பாக செய்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் மகராஜன் அவர்கள். ஆகவே தான் அவர் நீதிபதியாக இருந்த நேரத்திலும் சரி, இலக்கிய துறையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்ன காலத்திலேயும் சரி,
அவருடைய முகத்திலே அந்த புன்சிரிப்பும் ஆனால் சொல்லுகின்ற கருத்திலே ஆழத்தையும் நாம் கண்டுகொள்ள முடிந்தது. அவருடைய புத்தகத்தை இன்று நான் வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த புத்தகத்தை நான் படித்தேன். குறிப்பாக முதல் 50 பக்கத்தை படித்தேன். மகராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக கருத்துகளிலே மட்டுமல்ல, ஆண்டவன் இருக்கிறானா இல்லையா என்ற ஆராய்ச்சி அல்ல, ஏனென்றால் ஆண்டவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே ஊறி போனவர் மகராஜன் அவர்கள். நான் இன்றைக்கு அவருடைய புத்தகமான தி இன்னர் மீனிங் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்க வேண்டும். அந்த புத்தகத்திலே அவர் அருமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறார். அவர் அந்த புத்தகத்தை அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது மேலை நாட்டு பிரெஞ்சு நாட்டு அறிஞர்களையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு அவர்களெல்லாம் இந்த உயிரை பற்றி, ஆன்மாவை பற்றி, இறை தத்துவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி அவர் கடைசியாக நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு வருகிறார். பட்டினத்தடிகளை அவர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கின்ற அருமையான கருத்து, பட்டினத்தடிகளுடைய பாடல், ஊன் தேடும் உயிரை, ஊன் உயிரை தேடுகிறது, உயிர் உணர்வை தேடுகிறது, வான் மறையை தேடுகிறது, மறை பொருளை தேடுகிறது. இப்படி ஒன்றை ஒன்று தேடி அலைகின்ற போது நம்முள்ளேயே அந்த இறைவன் இருக்கிறான் என்ற அருமையான தத்துவ பாடலை மகராஜன் அவர்கள் எடுத்து தருகின்றார். அதற்கு விளக்கமும் தருகிறார். திருடன் ஒரு வீட்டிற்குள் நுழைகிறான். வீட்டிலே இருப்பவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். திருடன் திருடன் என்று கத்துகிறார்கள். ஊரில் உள்ளவர்கள் கூடுகிறார்கள். ஊர் ஜனங்களோடு திருடன் ஒன்றி விடுகிறான். அந்த திருடனும் திருடன் திருடன் என்று கத்துகிறான். இப்போது யார் திருடன், யார் திருடப் பெற்றவர்? இப்படித்தான் இறை தத்துவமும் நம்முள்ளேயே இருக்கும் இறை அன்பும் எங்கே எங்கோ எங்கெங்கோ தேடுகிறோம். அந்த அருமையான தத்துவத்தை மகராஜன் அவர்கள் பட்டினத்தார் பாடல் ஒன்றை எடுத்து தருகிறார். ஊன் தேடும் உயிரேயோ, உயிர் தேடும் உணர்வேயோ, வான் தேடும் மறையேயோ, மறை தேடும் பொருளேயோ, தான் தேட ஜெகமெல்லாம் உடன் தேட, தன்னைத்தான் நான் தேடி நான் காண, நானாரோ தானாரோ என்று அழகாக எடுத்து சொல்கிறார். இப்படி எத்தனையோ தத்துவங்கள் இந்த புத்தகத்திலே மட்டுமல்ல, அவரோடு பழகினவர்களுக்கு தெரியும். அவரிடத்திலே ஒரு மணி நேரம் பேசினால் நாம் ஓராண்டுக்கு பேசக்கூடிய கருத்துக்களை பெற முடியும். பல ஆண்டுகள் அவரிடத்திலே பழகினால் தமிழ் அறிவை நாம் பெற முடியும். சாதாரணமாக அறிவு பெற்ற தமிழர்களை நாம் பாராட்டுகிறோம். ஆனால் நம்முடைய தமிழை வளர்ப்பதற்காக அவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மகராஜன் அவர்கள் அறிவுள்ள தமிழன் மட்டுமல்ல, உணர்வுள்ள தமிழர். அப்படி உணர்வுள்ள தமிழராக இருந்த காரணத்தினாலேதான் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய நாகரீகங்கள் அந்த தமிழிலே இருக்கின்ற அருமையான கருத்துக்கள் எல்லாம் அகில உலகத்துக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய இலக்கியங்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அதே நேரத்திலே நம்மத்த கருத்துக்களை கொண்ட ஷேக்ஸ்பியர் இலக்கியங்கள், குறிப்பாக அவர் படைத்த ட்ராஜடி என்று சொல்கின்றார்களே அந்த இலக்கியங்களை எல்லாம் தமிழிலே வடித்து தந்தார் மகராஜன் அவர்கள். மேக்பெத் அவர்களே எழுதுகின்ற பொழுது ஒரு இடத்திலே சொல்கிறார், நீங்களெல்லாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனிதர்களை அப்படியே நம்பிவிடாதீர்கள். சிலர் நமக்கு உதவி செய்வதைப் போல சிறு சிறு காரியங்களிலே உதவி செய்வார்கள். ஆனால் நல்ல சமயம் பார்த்து பெரிய காரியங்களிலே நம்மை காலை வாரி விட்டு விடுவார்கள். ஆகவே ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்ற அழகாக அந்த தமிழிலே அருமையான அந்த ஷேக்ஸ்பியர் கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மகராஜன் அவர்கள் வடித்து தந்திருக்கின்றார்கள். நான் ஏன் மகராஜனுடைய அந்த கருத்துக்களை மட்டும் பேசுகிறேன் என்றால், அவர் பேசுகின்ற பொழுது அதிலே ஆழம் இருக்கும், அறிவு இருக்கும், நம் உள்ளத்திலே பதிய வைக்கும்படியான வார்த்தைகள் வந்து விழும். இதை போல மற்றவர்கள் பேசினால் நாம் எல்லாம் மகிழ்வோம். ஆனால் எத்தனையோ தத்துவங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாடுகிறார்கள், பேசுகிறார்கள்.
மகாராஜனுக்கு இருந்த தமிழாகத்தை பற்றி நான் அதிகம் உங்களிடத்திலே எடுத்துச் சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டு பரதநாட்டியத்தை பற்றி பலர் பேசிய காலகட்டங்களில் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக அமிர்தம் இனிய தமிழை யார் குறை கூறினாலும் உலகத்திற்கு அதனுடைய பிரிவை எடுத்துச் சொல்வேன் என்ற முறையில் எவ்வளவு அழகாக இந்த நாட்டிலே இருந்த அருமையான நடனத்தை இங்கிருந்து பரதத்தை என்று பரதநாட்டியம் என்ற ஒரு அருமையான கூத்தை அருமையான அந்த நடன நிகழ்ச்சியை சதிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே வளர்த்து வந்த அந்த அருமையான இலக்கியம் இலக்கணம் புரிந்த நடனத்தை இங்கிருந்து வரவில்லை என்று சொன்னவர்களுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கிறது. எவ்வளவு பண்பாட்டோடு இங்கு நம் முன் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பி அவர்கள். அந்த ஒரு கூட்டத்திலே அவர் பேசுகின்ற பொழுது அது எத்தனையோ ஆண்டுகள் 1979 என்று கருதுகிறேன். மகராஜன் அவர்கள் வரவேற்பு அளித்தார்கள். தமிழிசை சங்கத்துக்கு ஆரம்பி அவர்கள் துவக்க உரையாற்றினார்கள். அப்பொழுது ஆரம்பி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், ஆடுவதற்கென்றே தமிழன் ஒரு தெய்வத்தை உருவாக்கினார், அது அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இப்படி நம்முடைய நடனத்தை உலகம் அறியும் அளவுக்கு தமிழகத்திலே வளர்த்து அதனுடைய உன்னதமான நிலைமைகளை எல்லாம் பரப்பி வந்த நேரத்திலே இல்லை என்று சொன்னவர்களுக்கு மகாராஜன் சொன்ன பதில்தான் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. தமிழர்கள் நம்முடைய பெருமைகளை எடுத்து உலகத்திற்கு சொல்ல வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற பெருமைகளை எல்லாம் நம்முடைய தமிழுக்கு சேர்க்க வேண்டும் என்று உன்னதமான கருத்திலே அவர் இருந்தார். நான் மகாராஜனோடு நெருங்கி பழகிற காரணத்தினால் நான் உள்ளபடியே அவர் மறைவினால் நான் பல நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்க முடியாமல் போய்விட்டது. நான் அவரிடத்திலே தனிமையிலே பேசிக் கொண்டிருந்த காலகட்டங்களிலே எல்லாம் மகாராஜன் அவர்கள் எனக்கு பல கருத்துக்களை தவறி எடுத்துச் சொல்லுவார். நீதிமன்றத்திலே ஓய்வு பெற்ற நேரங்களிலே அவர் அறைக்கு நானும் செல்வேன், என்னுடைய அறைக்கு அவரும் வருவார். அப்பொழுது ஒரு முறை சொன்னார், நம்முடைய தமிழை 900 பற்றி படித்திருக்கிறார்களா பலர்? இல்லையே. இப்படி எத்தனையோ நம்முடைய இலக்கிய நூல்களை படிக்காத காரணத்தினால் நம்முடைய நாகரிகத்தை உலகம் அறிய முடியாமல் போய்விட்டது. உலகம் வேண்டுமானாலும் அறியாமல் இருக்கலாம், நம்மவர்களுக்கே தெரியாமல் போய்விட்டது என்று அங்காய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை சொன்னார், 900 ஒரு பாட்டு, கணவன் வெளியூர் சென்று விடுகிறார், மனைவி கணவனுக்காக காத்து கிடக்கிறார், அவள் வந்துவிடுவாள் என்று தோழி மனைவியிடத்திலே சொல்லுகிறார், ஆனால் மனைவி சொல்கிறாள் அவர் வருவது என்று சிரமம்தான், ஏனென்றால் பரத்தேரை நாடி சென்று விட்டார் என்று சொல்லுகின்ற அருமையான அந்த 900 பாட்டை மகாராஜனுக்கு சொன்னது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அரிகுருகு தின்ன கரிகிடக்க அங்கே பொடியளவன் வாயில் வால் நீட்டி நரிசனது வாழ்வாங்க மாட்டாத மச்சத்தார் கோமான் என் மால் வாங்க வல்லானோ என்று அவள் கதறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் இல்லத்து அரசி, அவளை மணந்தவள், நான் அணில் தின்ற பழம் போல் இங்கு கிடக்கிறேன், ஆனால் அவர் நரியென பல இடங்களுக்கு சென்றார். அந்த நரியினுடைய குணம் என்ன தெரியுமா? அது நண்டை பிடிக்கின்ற நேரத்தில் அந்த வலைக்குள் தன்னுடைய வாளை நீட்டுமாம். வாளை நீட்டி அந்த நண்டு அந்த வாளை பிடித்துக் கொண்ட பிறகு அதை இழுத்து சாப்பிடுவோம். இதுதான் நண்டியினுடைய பழக்கம், எப்படி ஆகாரத்தை தின்பது என்பது. இப்படி சென்ற ஒரு நண்டு, சென்ற ஒரு நரி ஒரு வளைக்குள் தன்னுடைய வாளை விட்டவுடன் பெரிய நண்டு அந்த வாளை பிடித்துக் கொண்டது. நரியினால் வாளை கூட இழுக்க முடியாமல் அங்கேயே கிடந்ததாம். அதை போல என்னுடைய தலைவன் எவரோ ஒரு வீட்டில் இழுக்க முடியாமல் எழுப்ப முடியாமல் பிரிந்து வர முடியாமல் அங்கே கிடைக்கிறான், ஆகவே நிலத்திலே வரமாட்டான் என்று தலை சொல்கிறாள் என்ற அருமையான கருத்தை இந்த 900 நமக்கு தருகிறது என்று மகாராஜன் சொன்ன பொழுது மகாராஜனுடைய அறிவு உள்ளபடியே மகாராஜனுடைய அறிவுதான். அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தவர் நம்முடைய மகாராஜன் அவர்கள். அவர் எனக்கு முன்னால் தமிழிசை சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது நான் அதனுடைய தலைவனாக இருக்கிறேன். இந்த நாட்டிலே தமிழிசை பரப்புவதற்கு எவ்வளவு தடை என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் இளைஞர் சமுதாயத்திற்கு அது தெரியாது. இன்றைக்கு பல சபாக்களிலே தமிழ் பாடப்படுகிறது என்றால்
அன்று ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் தமிழக சங்கத்தை துவக்காமல் இருந்திருந்தால் தமிழ் எங்கேயோ மறைந்துவிடும். தமிழை வளர்த்தவர்கள் பலர், அது தத்துவங்களுக்கெல்லாம் விளக்கச் சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல. நம்முடைய தமிழ் சாத்தா செய்யாத பணியா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், வள்ளுவத்தை பற்றி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அருமையான கருத்துக்கள், வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் அதன் இடத்தையே சேர்த்து நம்முடைய திருவள்ளுவரை விளக்கிறார் ஒரு பெரியவர், வழக்கறிஞர். அவர் யார் தெரியுமா? இன்றைக்கு அமர்ந்திருக்கிறாரே பராசரன், அவருடைய தந்தையார் கேசவையங்கார். அத்தகைய உயர்ந்த நிலையிலே நம்முடைய தமிழை வளர்த்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள், கெடுப்பவர்கள் சிலர் இருக்கின்ற காரணத்தால் தமிழ் வளரவில்லை, தமிழ் இசை வளரவில்லை. ஆகவேத்தான் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அதற்காக போராடி தமிழ் சங்கத்தை ஸ்தாபித்தார். ஸ்தாபித்ததோடு மட்டுமல்ல, அதற்கு தகுந்த ஆள் யார் என்று கருதி மகராஜன் அவர்களை எனக்கு முன்பு தலைவராக நியமித்தார். அவர் இருந்த இடத்திலே நான் இருக்கிறேன். அவர் செய்தபடியே நான் செய்ய முடியுமோ முடியாதோ தெரியாது, ஆனால் அந்த உணர்வோடு இருப்பேன். அது அவர் தந்த உணர்வு என்று சொல்லி வாழ்க அவர். பாலுள்ளவும் காலுள்ளளவும் பஞ்சபூதம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் மகராஜன் புகழ் வாழ்க வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வணக்கம். தேங்க்யூ சார். ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களுடைய தமிழ் எழுத்து ஒரு சின்னஞ்சிறுமியை போல ஆடும் பாடும் துள்ளும் குதிக்கும் சுற்றி சுற்றி வரும் விளையாடும் மகிழ்ச்சி களிப்பூட்டும். அவருடைய ஆங்கில எழுத்து ஒரு பேரரசியை போல சற்றே தலை திருப்பி கரிசனத்தோடு கம்பீரமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடந்து போய்விடும். ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களுடைய ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பாக கலெக்டட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் மகராஜன் தி இன்னர் மீனிங் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி என்கிற நூலை தற்போது ஜஸ்டிஸ் பி ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களை வெளியிடும்படி அன்போடு வேண்டுகிறோம். திரு கே பராசரன் will receive the first copy of this book. நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்கள் நீதிபதியாக பொறுப்பு வகித்த போது மூத்த வழக்கறிஞராக அங்கு பணி செய்தவர் திரு கே பராசரன் அவர்கள். மே ஐ நவ் ரிக்வெஸ்ட் டாக்டர் சுப்பிரமணியம் அண்ட் திரு அஸ்வின் மகராஜன் டு ஆனர் திரு கே பராசரன், ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஒன்றாக சேர்ந்த ஒருவரை
ஒரு உருவமாக பார்க்க வேண்டுமென்றால் அதுதான் திரு பராசரன் அவர்கள். And I request திரு பராசரன் to kindly address the gathering now. Most respected dignitaries on the dais, respected dignitaries in the assemblage, most respected Mrs. Justice Maharajan, members of his family, Professor Dr. Suhas Ashayan, ladies and gentlemen, I speak before you as a contrast. One of the organizers told me, there'll be so much of speech in Tamil, you better speak in English. I took the hint. Probably the suggestion is, your Tamil will be in contrast to the scholarship of those Tamil scholars. You better speak in English. But then I have a problem. I have got an English scholar sitting before me, Justice Mohan. Which language do I choose? But Justice Maharajan was a great scholar, both in Tamil and in English. So that when speaking, giving homage to that noble soul of Bharat, it is permissible to speak both in Tamil and in English. Such scholars are rare. To translate three works of Shakespeare in Tamil and to write an English paragraph about Kamban and Thiruvalluvar is not an easy effort. And therefore, I would prefer to speak in English. My knowledge about Justice Maharajan, his personal for 5 or 6 years, when he was the judge of Madras High Court, and then he practiced before him. All the knowledge only inside the four walls of the court as judge and lawyer. But I have attended functions in which he has participated. He rightly contrasted both the figures which we have in the imitation. But I used to admire his personality in public functions with his dhoti, with his jibba, and his patent angavastra, true to our traditional culture. But what was his personality in court? It was as tidy as it was outside the court. His coat, his gown, his collar, his band. This was his personality. Anything more, he heard about his gait. On the day of his retirement, the then Advocate General Govind Swaminathan told the judge, everything is only a praise about you, but there is one criticism. Everyone was looking at surprise. He was meaning it jocularly and not seriously. He said, that criticism is, I am told that your dakadar who is carrying the maize has to run, otherwise you will tread on his heels. That was the speed with which Maharajan used to walk. That was the speed with which he used to think in court. One cannot say whether his words came faster or his thoughts travelled faster. That was Justice Maharajan. He was an immaculate judge. This is his personality, I told you, as a judge. But how did he function as a judge? Before he became a judge, he belonged to the profession to which I still belong. If he advised others who were judges at an appropriate time, you may be a great scholar, but don't quote all the literature in their judgment. Meticulously, he avoided quoting any from those literature in his judgments, because he had an advice from a district judge. He was the appointment of the district municipal. He was participating in a function. The district judge was presiding. The order was under issue, but it was under issue not yet issued by him. The topic on which he spoke, I am told, was laughter and tears. So it was everyone peals of laughter. He was a great sense of humor, peals of laughter. After he finished his speech, the district judge was presiding, told him, it was so enjoyable, but I give you a warning, don't introduce all this laughter in your judgments. If you introduce laughter, you will have to shed tears. This is, therefore, Justice Natarajan said, don't introduce your knowledge of literature in the judgments. But what is the use which he made of that literature?
that is more important. He said, literature and art and the spiritual outlook can refine and deepen the judicial perception. And that was Maharaja. His judicial perception was refined and deepened by great scholarship, not only in Tamil, but in English and in literature. He was a judge of the Madras High Court, and he had represented in world Tamil conferences, our country. In one of the conferences in which he went to Paris, I am told, he went to England. Lord Denman introduced him in the lunch party at the Barristers Inn, Lincoln's Inn. He told the ladies assembled there, "This is a judge from the Madras," he was then still a sitting judge, "this is a judge from the Madras High Court. He does not smoke, he does not drink, he does not eat meat." They said, "Then how do you live?" He said, "I am a monster. You come to me, I will give you the tips and teach you how you can do it." On that occasion, when he said this, the Bishop of London was there. He told them, that is how spiritual men live their lives. He was spiritual, he was secular, he was religious. He was all the three in one. And what other help did his knowledge of literature give? He was also an expert in Shakespeare's plays. He followed zealously what Shakespeare himself had said. Shakespeare said in Julius Caesar, "If it be aught towards the general good, set honor in one eye and death in the other, and then look upon both indifferently." In the matter of administration of justice, he set honor in one eye and death in the other, and sorting it, "I don't bother about what happens, but I should never fall from the path of death." I tell you one instance, because it's a personal experience, though I have appeared in a number of cases. In one case, he issued notice that both the Central Government Standing Council and the Pondicherry Government will appear and assist the court. Then on notice I appeared before the court. I told him, "Lord, I will assist you as an amicus, not as Central Government Standing Council, because I was not sure if Central Government is a party or not." He said, "I have a purpose. That's why I couched the notice in such a fashion. But the real purpose is I wanted to hear you, Mr. Paratha." That involved a very intricate question of law of limitation as to the Pondicherry law, the Indian law, and an interpretation of the Constitution. But you'll be surprised to know that the suit was only for recovery of ₹450, which today a beggar has got. But in those days, ₹450 has value. And you see the sense of justice of Maharaja. To him, whether it is ₹450 or 4,500 crores, because today a person who wants to contest for an MLA, I am told in the newspaper, he has got 6,800 crores. So whether it is ₹450 or 1,000 crores, it makes no difference to Justice Maharaja. To him, justice is the same. It is the life. The heat is not different, but then it cooks for one rice and another for another rice. That was his perception. But what is more, when he disposed of the matter, he added one sentence which he did not have done. He was such a courteous, such a kind, such a pleasant judge. And that sentence is, "I am not blowing my trumpet, I am saying it for his magnanimity." He said, "Mr. So-and-so, argue the case with his usual thoroughness." This was the magnanimity of that judge. He did not stop there. In a case where a plaintiff wanted a recovery of ₹450, he said, "Each council," that is the Government of Pondicherry and Sansam Council, "will be paid an advocate fee of which ₹250 each comes to ₹500. But a rider was added to the judgment. The fees will be paid by the central government and the Pondicherry government. You see the way he could mold justice. That was the judge, Justice Maharaja. Wonderful scholar, great scholar. It is, I am sure,
his scholarship and knowledge of our literature, both Tamil and English, which should have helped him to decide cases so very. He was a wonderful judge on the criminal side. His success was because he not only knew the criminal law, he not only knew the evidence law, but he knew how parties will behave, how accused will behave, how witnesses will behave. A judge can be successful by only if he knows two things. Shastra Vihar, he must know the law thoroughly. Kapata Anusara Kusala, he must know all the hanky-panky which parties are capable of. In this, Justice Maharajan had worldly wisdom and tactical knowledge. He is a knowledge of the Criminal Procedure Code, Penal Code, Evidence Act, and our literature itself helped him to decide cases correctly. Why do I repeatedly say the literature? By 10 minutes is getting nearby, 2 minutes more. It is impossible to describe Justice Maharajan in 10 minutes. It is impossible. I won't attempt that impossible task. But only one thing I can say, as to why our literature would have helped him. All of us understand the Manumini Dishwadan's anecdote as having as a tit for tat, and he made the chariot run over the sun because he ran the chariot over the cup. I reported it once on Justice Bowen also, adverted it in one of his articles about what I have written. In Tirthandar Puran, I must pretend I know some Tamil, you know, that's why I brought it. In Tirthandar Puran, this occurs. Vadarai, that is, the cow is addressing the king. Mean Kudalvan, Angor, Mainadan, Termel, Yeri, Aravan, Pertal, and Shula, Arsulan, Teril, Ponga, Yere, Ankandru, Pertal, Lake Pundi, Yerandada, Tavarurum, Tal, Bandu, Vinayatadin, Sandro. You see, was he guilty or not guilty is the question. The Tirtharupan says, he was coming in a chariot with lots of bells. Mani Nadum Te. The bells will make noise when they come at a distance. And he is realizing the prince is coming. Therefore, security chariots go before and below. The bells in those chariots were also making noise, like your ambulance or fire engines. Do you want any other notice? And why did the chariot come? Arsulan Devi. The road in which there is a boat, no entry for anyone except the royal family. Is in that it has trespassed. All right. Then what happened? And even there, the calf did not fall before the front wheel. It fell after the front wheel cross before the back wheel. The driver is not bound to look at the back, the rear wheel. So, absolutely no negligence on his part. And who made the complaint? A mother who is always biased in favor of his children, of her children. And is it a case of conviction to make the chariot run over him? Certainly not. Today's judges would have said, discharge, no charges would have been taken. But why did he do it? Because the king had to decide. The accused is a son. Even if he honestly acquits, what will be the public impression? He decided it because it is his son. So what is important? Justice must appear to be done. If justice appears to be done, you can take it, justice is done. But even justice is done, but if justice does not appear to be done, if people feel justice has not been done, justice has failed. If such literature had all been at the fingertips of Justice Maharajan, would justice have ever failed? That was the tribute which you had to pay to him as a scholar. As other scholars have spoken about him, I refrain from speaking about his scholarship. As a lawyer, I refer to him as only as a lawyer and a judge. I told you that he was a lawyer. Only one sentence that was a good advice for lawyers. He said, as to his having been a lawyer, well, he was not happy. He was happy when he became a judge. He said, as an advocate, I enjoyed the thrill and joy of the battle at the bar. But my emotional makeup was such that I completely identified myself with my clients
and suffered with them their anxieties, frustrations, triumphs of litigation. My own vested personal interest in my forensic fortress prevented me from seeing the truth in a spirit of detachment. So he said, it is difficult to see the truth when you appear for a client. Therefore, he opted to become a district munchief. In those days, he was a very prestigious office, then became a high court judge. As to truth itself, he said, truth lies at the bottom of a bottomless well. Then how do you see it? Only such scholars who are judges could see it. And that's a tribute I could pay Justice Maharaj. As our scholar said, Vairamuthu said, he will never be forgotten. Anybody else will be forgotten. Why do I say his memory will never fail? He will never be forgotten. Because he stood on the path of Dharma. Those who stand in the path of Dharma will never be forgotten. I was there. Yekaya Surud Dharmo, Nivane Apyanuyatiha, Sarirena Samabhunasam, Sarvam Anyatri Gachati, is what I should say. I congratulate the members of his family for the wonderful way they have organized this function. That shows what his family members are, what his children are. One should be lucky to beget such children. Why they are so well organized it? That is because Yenden Alhurdam, Yepot Indendra, Mandar Varuparo, Ihai Pindodi, Nindri Payanodari Illa, Arambayim Kirtandru Mudavun Tani. That is the descendant of a great man. I congratulate. I bow to the memory of the Honorable Mr. Justice Dr. Maharajan, before whom I had the privilege to practice for 5 years. Thank you. மகாராஜனுக்கு ஆதாரமாக இலக்கியவாதி மகாராஜன் திகழ்ந்தார் என்பதை தெளிவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. ஒருவருடைய காலத்திற்கு பின்னர் அவருடைய எழுத்துக்களை நூலாக தொகுப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமில்லை. இன்று ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களுடைய ஆங்கில எழுத்துக்கள் எல்லாம் ஒரு நூலாக தொகுக்க பெற்று The Inner Meaning of Human History என்கிற பெயரில் இந்த நூல் வெளியாகி இருக்கிறது என்றால் அதற்கான அத்தனை பிரயத்தனங்களையும் எடுத்தவர் ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களுடைய திருமகனார் திரு சிதம்பரம் அவர்கள். All admirers of Justice Maharajan, not only the family members of Justice Maharajan, but all admirers of Justice Maharajan would like to place on record their appreciation to Thiru Chidambaram. And may I now request Justice P.R. Gokulakrishnan and Thiru K. Parasaran to jointly honor Thiru Chidambaram for all the efforts that he had put in to bring out this wonderful collected works of Justice Maharajan. தமிழகத்தில் உள்ள சட்டத்துறை மற்றும் நீதித்துறை சார்ந்த குடும்பங்கள் எல்லாம் தங்களுடைய குல முதல்வராக தி கிராண்ட் ஓல்ட் மேன் என்று சொல்லுவார்களே, அந்த வகையில் தங்களுடைய குல முதல்வராக பார்க்கப்படுபவர் ஜஸ்டிஸ் நடராஜன் அவர்கள். ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சக நீதிபதியாக பணியாற்றியவர், உச்ச நீதிமன்றத்திலேயும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் திரு பி டி ராஜன் அவர்களுடைய மருமகனார். நீதியரசர் நடராஜன் அவர்களை கௌரவிக்கும்படி திரு ரத்னசபாபதி அவர்களையும், ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களுடைய மற்றொரு பெயரர் திரு ஜி மகாராஜன் அவர்களை அழைக்கிறோம்.
அரசர் மகாராஜன் அவர்கள் உரையாற்றிய போது கேட்டவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அவரை ஒரு பார்வைக்குள் அடக்கிவிட முடியாது. ஒரு பக்கத்தில் ஆன்மீகவாதியாக பேசுவார், இன்னொரு பக்கத்தில் இலக்கியவாதியாக பேசுவார், இன்னொரு பக்கத்தில் நண்பராக பேசுவார், தமிழராக பேசுவார், உலக பொதுமையில் பேசுவார். அவரை ஒரு பார்வையில் அடக்க முடியாது என்பார்கள். இப்போது நாம் கேட்க இருப்பது ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களை மிக அணுக்கமாக பார்த்த நட்பு பார்வை, ஜஸ்டிஸ் நடராஜன் அவர்களை அந்த நட்பு பார்வையோடு ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்களை பற்றி உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மாண்புமிகு திரு கோகுலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அட்டார்னி ஜெனரல் திரு பராசரன் அவர்களே, திரு லக்ஷ்மண் அவர்களே, நாடாளுமன்ற ராஜ்யசபா மெம்பர் திரு ஞானதேசன் அவர்களே, அரங்கத்து அமர்ந்திருக்கும் இந்நாள் முன்னாள் நீதியரசர்களே, திரு அலுவலர் திரு ஆரம்பி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி துணைவேந்தர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜஸ்டிஸ் மகாராஜன் அவருடைய அறிவை பெருமைகளை தெரிந்து கொள்ள வருந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திரு ஜஸ்டிஸ் மகாராஜன் அவருடைய வாழ்க்கை துணையவர்களே, குடும்பத்தினர்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நான் இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன். ஜஸ்டிஸ் மகாராஜன் ஒரு மாமனிதன், மனிதர்கள் மாணிக்கமாக வாழ்ந்தவர். பிரின்ஸ் அவங்க மென் என்று புத்தகம் போட்டிருக்காங்களே, ஒரு நூல் எழுதியிருக்காங்களே, அது மிக பொருத்தமான ஒரு நூல். நாட் ஓன்லி எ பிரின்ஸ், எ கிங் அவங்க மென், ஒரு அரசராகவே வழங்கினார். பேரை கேட்டால் போல் அவர்கள் வழங்கினார்கள். மகாராஜன் இருந்தால் மகாராஜன் தான், அந்த மாதிரி ஒருவரை பார்க்க முடியாது. எப்படி அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை இவ்வளவு உயர் வரைவார் என்று பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை, ஆனால் பெயரை கேட்டால் போல் அவர்கள் மகாராஜனாக வாழ்ந்தார்கள், மகாராஜனாக மறைந்தார்கள். அவர்கள் மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்திலே பரந்த சென்னை மாகாணத்திலே நாங்கள் நான்கு பேர் மட்டும்தான் மாவட்ட நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் மாவட்ட முனிசிபலாகலாம் தேர்ந்தெடுப்பார்கள். காலகாலத்திலே அவர்கள் அமர்வு நீதிபதிகளாக, பிறகு மாவட்ட நீதிபதிகளாகி வெகுசுவரே உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக வருவார்கள். அப்படி வந்த சிறுவில் திரு மகாராஜனோடும் அவர்கள் ஆவார். ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்களுக்கு பெயரும் புகழும் பெருமையும் உண்டு. சட்டத்திலும் பொது அறிவிலும் எவ்வளவு வல்லுநராக இருந்தாரோ அதே போல் தமிழிலும் சிறந்த வல்லுநராக இருந்தார். அயால் மகாராஜன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் மகாராஜன் என்ற பெயர் அவருக்கு இளைய பருவத்திலேயே வந்துவிட்டது. அவர்கள் மாவட்ட முன்சிப்பாக அவர் நியமிக்கப்பட்ட பொழுது தமிழர்களுமே மகிழ்ச்சி அடைந்ததை பாராட்டியது. டிகேசி ரசிகமணி டிகேசி அவர்கள் சொல்வார்களாம், தமிழ் அன்னைக்கு ஓய்வு வந்துவிட்டது, தமிழ் அன்னை நடக்க டவாலி சேவகன் பின்னால் செல்கின்றான் என்று சொல்லி பெருமைப்படுவார்களாம். அதாவது மகாராஜன் பதவி ஏற்ற பொழுது அவர்கள் முன் சொல்ல டவாலி சேவகன் பின் செல்கின்றான் என்பதை குறித்து டிகேசி அவர்கள் இப்படி பெருமையாக சொல்வார்களாம், தமிழுக்கு ஓய்வு கிடைத்து விட்டது, டவாலி சேவகன் பின் செல்ல தமிழ் அன்னை முன்னுக்கு போகின்றான் என்று அப்படி பெருமையாக பேசுவார்களாம். திரு மகாராஜன் அவர்கள் அவருடைய எளிமையும் இனிமையும் எப்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். எதையுமே மனதில் பார்த்ததை பட்டு என்று சொல்லிவிடுவார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் அவருக்கு எதுவுமே கிடையாது. தான் எதை செய்யல், எந்த அநீதி நான் நடந்தாலும் அதையும் தட்டி கேட்கும் வழக்கம் அவருக்கு உண்டு. இரண்டு மூணு நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு பிரபல நாட்டிய கலைஞர் பரதநாட்டிய கலையை பரதம் கொடுத்ததுதான், அதனால்தான் பரதநாட்டியம் வந்தது என்று சொல்லி ஒரு வாதம் எழுப்பினார்கள். உடனே ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்கள் அதை மறுத்து எழுப்ப அவர்கள் எழுதினார்கள்.
பரதநாட்டியம் என்பது சில்லை சில்லை சித்தமரத்தில் இருக்கும் ஆடலரசர் நடராஜ பகவான் கொடுத்த கலையாகும். பரதமுனிவர் பின்னால் வந்தது தான். ஆகையால் பரதமுனிவர் தோன்றுவதற்கு முன்பே பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் வழங்கியது. ஆகையால் பரதக்கலை பரதமுனிவர் கொடுத்ததல்ல, தில்லை நடராஜன் கொடுத்த கலை என்று குரல் எழுப்பினார். அதே போல் மகாத்மா காந்தி அவர்கள் காதி இயக்கம் ஆரம்பித்த பொழுது பல வகையான சர்க்கார்கள் உருவாக்கப்பட்டன. பனாட்காடு மாநிலத்தைச் சார்ந்த ஏகாம்பரம் என்பவர் ஒரு புது வகையான ஒரு சர்க்காவை உருவாக்கினார். ஏகாம்பரம் உருவாக்கிய சர்க்காவை வலைஞர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு அம்பர் சர்க்கா என்பதற்கு பெயர் கொடுத்தார்கள். இது வந்து ஏகாம்பரத்துக்கு இழைத்த அநீதியாகும் என்று கருதி நீதியரசர் மகாராஜன் அவர்கள் உடனே பொருள் கொடுத்தார்கள், இது தவறு, இது ஏகாம்பரம் கண்டுபிடித்த சர்க்காவாகும், இது அம்பர் சர்க்கா என்று சொன்னார்கள். சிலர் கூட கேட்டார்கள், நீங்கள் நீதித்துறையில் இருக்கின்றீர்களே, இது சொல்லலாமா வேண்டுமா என்று. அவர் சொன்னார், நீதி எங்கு தவறு மாறுகின்றதோ அப்போது நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி அப்படி சொல்லி சொல்வார். நீதியரசர் மகாராஜன் அவர்களுக்கு நகைச்சுவை உடன்பிறந்த விதத்தில் ஆகும். எந்த சமயத்திலும் அவருக்கு கோபமும் வராது. எந்த ஒரு நேரம்னாலும் சரி அந்த நிலையில் அவர்கள் அந்த புன்னகையுடன் இருப்பார்கள். எந்த ஒரு காலத்திலும் அந்த நகைச்சுவையை மறக்க மாட்டார்கள். அதற்கு அவர்களே ஒரு எடுத்துக்காட்டை என்று சொன்னார்கள். பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரின்னு சொல்கின்றோமே, இது ஒரு காலத்திலே பிரெஞ்சு நாட்டு தேசமத்தின் ஒரு அங்கமாக விளங்கியது. பிறகுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் அது இந்தியாவுடன் இணைந்தது. அது இணைந்த பிறகு முதன்முறையாக தலைமை நீதிபதியாக சீஃப் ஜட்ஜாக ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு ஓரளவு பிரெஞ்சு மொழி தெரியும், ஆகையால் தான் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் அங்கே சென்றபொழுது அங்கிருந்த வழக்கறிஞர்கள் வேண்டும் என்றே தங்களுடைய வாதங்களை பிரெஞ்சு மொழியிலே பேச ஆரம்பித்தார்கள். சிறிது நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு நீதியரசர் அவர்கள், ஒரு நிமிஷம் நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் பிரெஞ்சு மொழியில் வாதங்கள் செய்வது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவளுக்கு தெரிந்த மொழியில் பேசாமல் தனக்கு தெரிந்த மொழியிலேயே காதலை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். அந்த மாதிரி இருக்கின்றது உங்கள் வாதங்கள். எனக்கு உங்கள் மொழி ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் முழுமையாக உங்கள் என்ன புரிந்துக்க முடியாது. உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும், எனக்கும் ஆங்கிலம் தெரியும். ஆகையால் உங்கள் வாதங்களை ஆங்கிலத்தில் வைத்தால் சிறப்பாக செயல் பண்ண முடியும். அல்லது நீங்கள் உங்கள் மொழியிலேயே பேசினால் அந்த காதலை முடித்துக் கொண்டுவேன் நானும் முடித்துக் கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லி சொன்ன உடனே அந்த வழக்கறிஞர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அங்கே அப்போது இருந்து ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார்கள் என்று அவரே என்னிடம் சொல்லி இருக்கின்றார். மற்றொரு அவர்கள் கோவை மாவட்டத்திலே மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி பெருமுடியம் வந்தவர்கள். சில வருடங்களுக்கு பிறகு நான் கோவை மாவட்டத்துக்கு நீதிபதியாக சென்றேன். அப்போது ஒரு பிரபலமானவர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கொண்டார். அவருக்காக ஜாமீன் கேட்டு அங்குள்ள லீடர் ஆஃப் தி கிரிமினல் பார் அந்த குற்றவியல் துறையிலே சிறந்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். பல வாதங்கள் எல்லாம் வைத்து விட்டு கடைசியாக ஒன்று சொன்னார், உங்களுக்கு முன்னால் இங்கு நீதியரசர் மகாராஜன் இருந்தார். அவரிடம் போனால் மூன்று கொலை செய்திருந்தால் கூட நான் ஜாமீன் கொடுத்து விடுவார். மூன்று கொலை செய்திருந்தாலும் மூன்று மணி தூக்கு போடுவோம், ஆனால் இப்போது ஜாமீன் கொடுக்கலாம் என்று சொல்வார். ஆகையால் நீங்களும் கொடுங்கள் என்று கேட்டார். அப்புறம் மூத்த வழக்கறிஞர், நான் அப்போதுதான் பணியில் சேர்ந்தேன், அந்த கேஸில் ஜாமீன் கொடுக்க இயலாது. ஆகையால் சில நேரத்தில் நான் சொன்னேன், வழக்கறிஞர் பெருமானாரே, ஒன்றை நீங்கள் கவனிக்கவில்லை,
அவர் பெயர் என்ன, என் பெயர் என்ன? அவர் மகாராஜன், நான் வெறும் நடராஜன். ஆகையால் அவருடைய தாராள சிந்தனை என்னிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி நிலைமையை சமாளித்தேன். இதை நான் சில மாதங்கள் பிறகு சென்னையிலே குற்றவியல் நீதிபதியாக வந்த பொழுது எனக்கு ஒரு பாராட்டு வழங்கினது. அப்பொழுது நீதியரசர் மகாராஜா அவர்களுக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த விழாவில் நான் இந்த நிகழ்ச்சி சொன்ன பொழுது என் முதலத்தை முதலில் தட்டி கொடுத்து யோகா கிரியேட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு என்னை பாராட்டினார்கள். அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். ரொம்ப அவருடைய எளிமை, அவருடைய இனிமை இருக்கின்றதே, அதை நான் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். தன்னுடைய பதவி பெரியது என்று என்றுமே கருத மாட்டார். யாரா இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் சரி, பணக்காரன் யார் என்னது யார் இருந்தாலும் சரி, இனிமையாக பழகுவார், எளிமையாக பழகுவார், நல்ல வார்த்தைகள் கூறுவார், எல்லோருக்கும் உதவி செய்வார். ஆகையால் அவருடைய 100வது ஆண்டு விழாவிலே பங்கு கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன், மன நிறைவு அடைகின்றேன். அவர்கள் மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஆங்கில சட்ட வார்த்தைகளை எல்லாம் தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்ற பொழுது தமிழக அரசு அவரைத்தான் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது ஐயா அவர்கள் மனம் வந்து பல சொற்களை தமிழாக்கம் செய்து கொடுத்தார்கள். ஆகியால் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு எதுவுமே இல்லை. அந்த வகையிலே அவர்களுக்கு நல்ல குடும்பம் அமைந்ததையும் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நம் சிறப்பாக செய்திருப்பது பாராட்டத்தக்க ஒரு செயலாகும் என்று கூறி அவர்களுடைய பெயரும் பொருளும் என்றும் மங்காது என்று சொல்லி இந்த விழாவில் பங்கு கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக குடும்பத்தினருக்கும் மற்றவருக்கும் நன்றி கூறி என்னுடைய பணியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.